Gardeners, this is the Garden Guide Channel. இப்போ நம்ம ரோஸ் பிளான்ட்ஸ்க்கு எப்படி வந்து சாயில் மிக்ஸ் பண்ணலாம். ஒரு குட்டி செடி 6-inch பாட்டில் நடுறீங்கன்னு வச்சுக்கோ, எப்படி கலக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள் கார்டன் சாயில். ஃபஸ்ட்டு வந்து கார்டன் சாயில் எடுத்துருக்குறேன். கார்டன் சாயில் பார்த்தீங்கன்னா இதில் 50% வந்து கவு மேன்யூர் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக இருக்குது பாருங்கள், நிறைய கவு மேன்யூர். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நிறைய கவு மேன்யூர் கலந்த சாயில், இது ஃபுல்லாக சாயிலு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்போஸ்ட் எடுத்திருக்கேன் நான். இது வந்து கம்போஸ்ட் ஏரியாவிலேருந்து எடுத்தது. இதில் கொஞ்சம் மண் அதிகமாகவும் கம்போஸ்ட் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது, இல்லைன்னா பிளாக்காகவே இருக்கும். ஸோ இது வந்து பாதி மண்ணும் பாதி கம்போஸ்ட், மண் அதிகமாகவும் கம்போஸ்ட் கொஞ்சமாகவும் இருக்குது. பட் இருந்தாலும் இது கம்போஸ்ட் மண் தான், ரொம்ப எப்படி லூஸாக இருக்குது பாருங்கள். இது வந்து கொஞ்சம் வந்து நர்சரி சாயில் வித் 50% சாயில், 50% கவு மேன்யூர் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து எரு இருக்கும். அப்படி ப்ரெஸ் பண்ணாவே பிளாக் பிளாக்காக இருக்கிறது எல்லாமே எரு தான், பட் எல்லாமே மகிடுச்சு. ஆனால் வந்து உருண்டை உருண்டையாக பீஸ் பீஸாக இருக்குது. ஸோ இது ரொம்ப ரிச்சு சாயிலுங்க, இது ரிச்சான சாயில். அதுக்கடுத்து இப்போ மழையில் நனைஞ்சிடுச்சு, அதனால் உங்களுக்கு அதனுடைய அழகு தெரியாது. இதுவுமே ரொம்ப ரிச்சான ஒரு கம்போஸ்ட்டு. இந்த பாருங்கள் எப்படி உதிரியாக இருக்குது பாருங்கள், இது ரொம்ப மழையில் நனைஞ்சிடுச்சு, அதனால் இது இப்படி இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 10% சாண்டு, ஆற்று மணல். இந்த மாதிரி ஆற்று மணல் வந்து ஒரு 10% வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டு பேஸ்கட்னுடைய சக்யூலண்ட் அண்ட் கேக்டஸ் அண்ட் சக்யூலண்ட்னுடைய சாயில் மிக்ஸு. இது ரொம்ப போரஸாக இருந்தது. இதில் வந்து மேபி கொஞ்சம் கொக்கோ பீட் இருக்கலாம், கொஞ்சம் பெர்லைட் இருக்கலாம், கொஞ்சம் சாண்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி இப்படி கையில் எடுக்கும்போதே பாருங்கள் அப்படியே எப்படி உதிரியாக விழுது, இந்த கொழுக்கட்டைக்கு பூரணம் செய்வோம்ல அந்த மாதிரி இருக்குது, இப்படி உதிருது. ஸோ இதுவுமே கொஞ்சம் போரஸாக இருக்குது. இது மழையில் நனைஞ்சதால் இப்படி இருக்குது, காஞ்சதுன்னா ரொம்ப, இதுவுமே ரொம்ப போரஸான சாயல் தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பெர்லைட்டு. இது வந்து ட்ரைனேஜுக்காகவே பயன்படுத்தப்படுற ஒரு பொருள். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணலாமா? ஸோ இது ரொம்ப நல்லா ட்ரெயின் ஆகும்னு நினைக்கிறேன். பாருங்கள் இதெல்லாம் கலக்கும்போதே ஒரு அழகாக வருது பாருங்கள். ஸோ சாண்டையும் கலக்கிறோம் இல்லையா, ஸோ சாண்டையும் கலக்கும் பொழுது ரொம்ப அருமையாக வரும். கல் கட்டி இருந்தால் எடுத்து போட்டுடலாம். பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் கவு மேன்யூர் வந்து கருப்பாக வந்து டீகம்போஸ் ஆனது. நான் இன்னுமே நிறைய இடங்களில் காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் கூட கவு மேன்யூர் தான், நல்லா டீகம்போஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் மிக்ஸ் பண்ணுறதால ரொம்ப கேவலமாக இருக்கும் வீடியோ, சாரி ஃபார் தட். பட் நீங்கள் நல்லா பண்ணுங்கள். நான் வச்சுருந்த மண்ணை மழையிலேருந்து எடுத்து பண்ணிகிட்ருக்கிறேன். அதாவது இந்த சாயில் மிக்ஸஸை, சாயில் மிக்ஸ் தான் ரொம்ப மெயின். ரொம்ப நான் ஸ்டிக்கி சாயில் வந்து நீங்கள் கொடுக்கணும். இதை பாருங்கள் திருப்பியும் வருது பாருங்கள், கவு மேன்யூர் வருதுங்களா. ஸோ இந்த சாயிலை வந்து நான் கொஞ்சம் காய வச்சுருவேன். காய வச்சேன்னா சூப்பராக இடுங்க சாயில். இப்போதைக்கு ஒரு மாதிரி தெரியுது உங்களுக்கு, பார்க்குறதுக்கு ரொம்ப ஈரமாக இருக்கிறதால இன்னும் நிறைய கிளறி இதை தான் வந்து நம்ம தொட்டியில் போட்டு ரோஸ் செடி நட்டு விட்டுருலாங்க. தேங்க்யூ, பாய் பாய்.